யோகா டே அன்னைக்கு நமக்கு நடத்த முடியாதது, நம்ம ரெண்டு நாள் பொறுத்து நடத்தணும். ஏன்னா அது கார்த்திகாமினாலே நிறைய பேர் வருவாங்க செய்வாங்க அப்படின்னு ரெண்டு நாள் பொறுத்து பண்ணுவோம். நம்ம டாக்டர் இளங்கோவின் சாரும் டாக்டர் விஜயலட்சுமி டாக்டர் ஸ்ரீராம் வேளாச்சேரி கன்சல்டன்ட்டு அவங்க எல்லாம் கூட இருக்காங்க. இந்த யோகா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, இந்தியாவில் வந்து 100 மில்லியன் பீப்புள் ஹேவ் டயபெட்டிஸ். 10 கோடி மக்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது. 10 கோடி மக்களுக்கு 13 கோடி மக்களுக்கு சர்க்கரை வியாதி வரப்போகுது, ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால ப்ரீ டயபெட்டிஸ் வந்து டயபெட்டிஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணணும், ரெண்டாவது யோகா பண்ணணும். ஒரு லேடிஸ்கிட்ட போய் நீங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் பார்க்கு நடங்கன்னு சொன்னால் நடக்க மாட்டாங்க. அதே பெட்ரூமில் யோகா பண்ண சொன்னால் பண்ணுவாங்க. ஸோ அது யோகா இஸ் வெரி குட் அண்ட் வி ப்ரூவன் சத்தியம் ப்ராஜெக்ட் ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணி அது நமக்கு கிடச்சிது ஒரு 3 வருஷம் முன்னாடி. அதில் வந்து யோகா வந்து இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸு, சர்க்கரை வியாதி, பயோகெமிக்கல் மார்க்கர்ஸு எல்லாத்தையும் குறைக்கிறது தான் நாங்கள் ப்ரூவ் பண்ணி ஒரு இன்டர்நேஷ்னல் பேப்பரை பப்ளிஷ் பண்ணோம். டிஆர்சிபின்னு ஒரு உலகம் பூரா போகிற ஒரு ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணோம். ஸோ தி சத்தியம் ஸ்டடி, சத்தியம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யோகா அண்ட் மெடிடேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட் அது. அது வந்து நமக்கு கிடச்சிது, எம்பி டாக்டர் கிடச்சிது, நம்ம பண்ணோம், பப்ளிஷ் பண்ணோம். அதில் வந்து ஆல் தி இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ், எல்லா இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸும் குறைஞ்சிது யோகா பண்ணதுனால. ஒரு குரூப் யோகா பண்ணாங்க, ஒரு குரூப் யோகா பண்ணல. யோகா பண்ண குரூப்புக்கு எல்லா இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ், பயோகெமிக்கல் மார்க்கர்ஸ், ஸ்லீப் குவாலிட்டி பிட்ஸ்பர்க் ஸ்லீப் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணி நம்ம தூக்கமும் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு காமிச்சோம். இது கோவிடுக்கு முன்னாடி. ஸோ கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை, மனசு நிம்மதி இல்லை. அது டெஃபினெட்லி யோகா பண்ணுறதுனால கோவிட்னுடைய எஃபெக்ட்ஸ் குறையும். அண்ட் லங்ஸு எக்ஸ்பேன்ஷன் இன்க்ரீஸு, பிராணாயமா பண்ணுவேன். இதில் பிராணாயமா பண்ணல, இட் டூ யோகிக் எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் தான் பண்ணோம், பிராணாயமா பண்ணல. பிராணாயமும் சேர்த்து பண்ணால், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணால் யோகாவில் டெஃபினெட்லி கோவிட்னுடைய லாங் கோவிட் சிம்டம்ஸ் நாம பண்ணலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ ப்ரிவெண்ட் டயபெட்டிஸ் ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம், லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ யோகா பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ மை ரிக்வஸ்ட் டு ஆல் தி பப்ளிக் இஸ் டு டூ யோகா, யோகா யோகா யோகா. இது டெய்லி 1 ஹவர் தான், டெய்லி கூட பண்ணலன்னா கூட வாரத்தில் 3 நாள் பண்ண போகிறோம், வாரத்தில் 3 நாள் யோகா பண்ண போகிறோம். அதுவே பெரிய விஷயம். அண்ட் இன்னொரு 3 நாள் நீங்கள் ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஸ்விம்மிங் அந்த மாதிரி குடிச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம். தேங்க்யூ இளங்கோவன் சார். உலகம் முழுவதும் இந்த யோகா ஒரு இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் டயபெட்டிக்ஸ் ஒரு முதன்மையான ஒரு சவாலாக இருக்கின்றது. அதிலே ஒரு மருத்துவ முறையாக மட்டுமல்லாமல் ஒரு இந்த உலகத்தினுடைய மக்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக, மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சமூக கடமையாக நம்முடைய எம்பி மருத்துவமனையும் அதனுடைய விஜய் விஸ்வநாதன் சார் டாக்டர் அவர்களும் ஒரு யாகமாக, ஒரு தவமாக எடுத்து இந்த உலகத்தை மேம்படுத்தக்கூடிய, மக்களினுடைய வாழ்வை நன் வாழ்க்கையாக மாற்றி ஒரு உயர்ந்த நிலைக்கு மக்களை எடுத்துச் செல்வதற்கு இந்த உலகில் குறிப்பாக இந்தியா ஒரு முன்னணி நாடாக வருவதற்கு இந்த ஆரோக்கியம் முக்கியம். அதற்கு சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு சகாப்தமாக, ஒரு அதிசயமாக, ஒரு அடையாளமாக மருத்துவத்துறையில் விளங்கி கொண்டிருக்கின்ற விஜய் விஸ்வநாதன் டாக்டர் அவர்களை இந்த நேரத்திலே எம்பி ஹாஸ்பிட்டல் அவர்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் பாராட்டுதல்களை தெரிவித்துள்ளார். யோகா நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் உடலில் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக சுரக்கும் என்பதை பார்க்கின்றோம். கிரெலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், லெப்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்,
இவை இரண்டும் சரியாக செயல்படவில்லை என்றால் கோர்டிசால் என்கின்ற ஹார்மோன் அதிகரித்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகி இந்த டயபெட்டிக்ஸ் பிரச்சனையை மேலோங்கி இருக்க செய்யும். அந்த நிலையை மாற்றி பேலன்ஸ்டு செக்ரீஷனாக கொண்டு வந்து அடிப்போநெக்டின் என்கின்ற அந்த ஹார்மோனையும் சீராக்கி டயபெட்டிக்ஸ் வராமல் தடுப்பதற்கும், வந்தால் கூட அது மிக விரைவில் அதை சரிப்படுத்தவும் சிகிச்சை செய்யவும் இந்த யோகா இப்பொழுது இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்கிறார்கள். அந்த விதத்திலே ஒரு இன்டகிரேட்டிவ் மெடிசனாக ஒரு ஹோலிஸ்டிக் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். டயபெட்டிக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் போகணும், யோகிக் ப்ராக்டிஸும் பண்ணணும், நல்ல உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன்.